மத்திய பாஜக அரசு பல்வேறு கேரண்டிகளை அளித்து வரும் நிலையில் சாதிவாரி கணக்கெடுப்பு, இடஒதுக்கீட்டிற்கான உச்சவரம்பு நீக்கம் போன்றவற்றிற்கு கேரண்டி தருவீர்களா என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நந்தினி. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய கருத்துக்கள் தொடர்பான கூடுதல் விவரங்கள் சொல்லு. வணக்கம் அருணே. பிரதமரை நோக்கி முதலமைச்சர் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். பருவ காலத்தில் பறவைகள் சரணாலயத்திற்கு வருவது போல தேர்தல் காலங்களில் தமிழ்நாட்டில் வட்டமளிக்கும் பிரதமர் அவர்களே எனவும், குஜராத் மாடல் சவுக்கிட்டார் வேடங்கள் போலி என அம்பலமானதால் கேரண்டி கார்டுடன் வந்திருக்கும் பிரதமரே, இந்த கேரண்டிகளை தருவீர்களா எனவும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும், இடஒதுக்கீட்டுக்கான உச்சவரம்பு நீக்கப்படும், எஸ்சி எஸ்டி ஓபிசி இடஒதுக்கீடு முறையாக கடைபிடிக்கப்படும், தமிழ்நாட்டிற்கு நீட் விலக்கு, ஒருபோதும் ஹிந்தி மற்றும் சமஸ்கிருதம் திணிக்கப்படாது, மாநில பட்டியலுக்கு கல்வி மாற்றம், கல்வி கடன்கள் ரத்து, ஆண்டுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை, ஊரக வேலை உறுதி திட்டத்தில் ஊதியம் 400, வேளாண் விளைப் பொருட்களுக்கு நியாயமான குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம், தாறுமாறாக உயர்த்தப்பட்ட பெட்ரோல் டீசல் கேஸ் சிலிண்டர் விலையை குறைப்பேன், செஸ் சர் சார்ஜ் என்ற வரி கொள்கையை அறவே நீக்கம், அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ ஆகியவை சுதந்திரமாக செயல்படும், வணிகர்களையும் சிறு குறு தொழில்களையும் வதைக்கும் ஜிஎஸ்டி வரியில் சீர்திருத்தம், கும்பல் வன்முறைகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவேன், வியாபம் முதல் தேர்தல் பத்திரங்கள் வரை பாஜகவின் ஊழல்கள் குறித்த வெளிப்படையான விசாரணைக்கு உத்தரவிடுவேன், உள்ள பகுதிகளை மீட்பேன், அக்னிபத் திட்டத்தை ரத்து செய்வேன், சென்னை மெட்ரோ பணிகளுக்கு ஒப்புக்கொண்டபடி மத்திய அரசின் நிதி விடுவிப்பு, தமிழை இந்தியாவின் அலுவல் மொழியாக, திருக்குறளை தேசிய நூலாக, உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக சட்டம் இயற்றுவேன், குடியுரிமை திருத்த சட்டத்தை வாபஸ் பெறுவேன், சிறுபான்மை மக்களை 2ம் தர குடிமக்களாக நடத்த மாட்டேன் என, இதற்கெல்லாம் நீங்கள் கேரண்டி அளிக்க தயாரா எனவும் பிரதமரை நோக்கி முதலமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இல்லை என்றால் உங்கள் கேரண்டி என்பது ஊழல் கரை படிந்தவர்களுக்கு, காவி கரை பூசும் மேட் இன் பிஜேபி வாஷிங் மிஷினுக்கு மட்டுமே என்பது மட்டும் ஒருமுறை அம்பலமாகும் எனவும், பதில் சொல்லுங்கள் பிரதமரே எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அந்த வகையில் பிரதமரை பொறுத்தவரையில் நேற்று தமிழகத்தில் ரோட் ஷோ மூலம் வாக்கு சேகரித்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது பல்வேறு கேள்விகளை பிரதமரை நோக்கி முன்வைத்திருக்கிறார். அந்த வகையில்தான் இந்த கேரண்டிகளை எல்லாம் பிரதமர் வழங்க தயாரா எனவும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவல்களுக்கு நன்றி நந்தினி.